ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் ஆயுத பூஜைக்கு வண்டி கழுகி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு வண்டி கழுகி சாமி கும்பிட போகிறோம். பார்த்துக்கேன் கூத்த, அம்மாவும் ஊரில் இருந்தேங்க, அதனால இன்னைக்கு வந்துருக்கு. ஊரில் இல்லாட்டி நமக்கு எப்போ கழுவுனா என்ன என்னப்பா ஒன்றுமே தெரியும். எங்கிட்டு வாங்க. எப்போ கழுவுனானுங்க சாமி கும்பிட்டா சரி தானே? அது டெய்லியும் மனசுக்குள்ள நினைக்கிறோம். வருஷம் முச்சூர் உடச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் கழுவணும்னு சொல்லுவாங்க. அதனால கழுவிட்டு இருக்கிறேன். சாமி கும்பிடணும், பொறி வச்சு ஆப்பிள்லாம் நறுக்கி வச்சு நான் சாப்பிடணும் சாமியை கும்பிட்டுட்டு. அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சு ஒரு டாஸ்க்கு ரெடி பண்ணி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. அது என்ன டாஸ்க்குன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் நான், அப்புறத்த காமிக்கிறேன்னா கேமராவை. நிதினே சவுண்ட் போடாத, அவங்களுக்கு கேட்காது. சரி ஓகே, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டாச்சு. இந்த ரவுண்டுக்குள்ளே நின்று இந்த கோக் வச்சுட்டு இந்த ஷட்டில் பேட்டில் 25 அடி நிற்காம அடிக்கணும். அடிக்கணும், ரவுண்டை விட்டு வெளியிலையும் போயிடக்கூடாது பிள்ளைங்க. அப்படி செய்கிறவங்களுக்கு 20 ரூபா, பிள்ளைங்களுக்கு அதிக காசுலாம் கொடுக்க மாட்டேங்க. 20 ரூபா தான். 20 ரூபாய் நம்ம பிள்ளைங்களுக்கு அதிகம் தான். என்னடா, ஒரு ஒருத்தர் வந்து அவங்களை அறிமுகப்படுத்திக்குவாங்க பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு எறும்பு அடிக்கட்டும். என்ன அடிக்க சொல்லலடி. சரி, ஒவ்வொரு ஆளாக வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே, இந்தப்பா. ம், உன் பேர் என்ன? ஃபஹத். ஆ, எத்தனாவது படிக்கிற? 4. ஆ, அடிக்கி. 1 2 போய் போய். ஆ, அவுட்டு. ஆ, நெக்ஸ்ட்டு வா. நெக்ஸ்ட்டு யாரை வா? நின்ற பேர் எந்த அம்மனே? எந்த பேர்? பப்ளு. ஆ, எத்தனைலையா படிக்கணே? ஆ, ஓகே, அடி ஸ்டார்ட். எல்லாரும் கவுண்ட் அவுட் பண்ணுங்க முத்தே. 1 அடுத்து வருதுண்டு பில்லன். ஒன்னு அடிப்பியா? எங்க பேர் சொல்லு. பிரகதி. எத்தனை படிக்கணும்? ஆ, தொடக்கமே முற்று போய். ஆ, நெக்ஸ்ட்டு வா வா. எல்லாரும் வருகிறார் வருகிறார், ராஜராஜ சோழன் வந்து விட்டார். எங்க உன் பேர் சொல்றா? என் பேர் நிதி. ஆ, 10th அடிக்கிறேன். 10th அடிக்கிறேன். சரி அடி. எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு பிள்ளைய. சாந்தா சாந்தா. எடா பப்ளு, பேர் எல்லாரும் பறஞ்சிடு. அப்ப நீனும் பேர் பறையண்டே. நின்ற பேர் வர. பத்துல படிக்கணும். என்ன அடிக்கி? பதினெட்டுல போய். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு முடிவா. ஒரு ரவுண்டு முடிவா. யாரா விஜயிக்கணும்? நீ நமக்கு வாங்க. நீ எல்லாரும் வாங்க. எல்லா சிறிய பிள்ளைகளும் செஞ்சாச்சு. அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை செஞ்சாச்சு, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை செஞ்சாச்சு, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை செஞ்சாச்சு. இப்போ 40 வயசு ஆள் செய்ய போகுதுங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை தாங்க. 25 கூடவும் போயிடலாம். முடியாது. அடியா. 9 போயிருச்சு. போங்க. நீ நான் செஞ்சு பார்க்குறேன். டாஸ்க் வச்ச எனக்கு வருதான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணுறேன். வாங்க, என்ன எடுங்க யாராவது. உறவுகளே, உன்னா ஒன்றுலே கம்மி ஆயிருவே. குந்தாடி மாதிரி இருந்துக்கிட்டு நான் எங்கேயும் அடிச்சுக்கிற போகிறேன். 5 போயிருச்சுங்க. யாருமே ஜெயிக்கல. 20 ரூபா மிச்சம்னு சந்தோஷப்படுறதா? யாருமே ஜெயிக்கல. இல்ல, மறுபடியும் ஒண்ணு கூடி சிறிய மக்கள் எல்லாம் ட்ரை செய். சிறிய மக்கள் 3 ஆள் ட்ரை செய்து. செய்தா எடுத்து அடிச்சடா. அடிக்கி அடிக்கி. யாரெங்கிலும் ஒரு ஆளுக்கு ஒரு ஜூஸுங்கிலும் வாங்கின ரீதிக்கு கிட்டத்த 25 தானே வேணும். 25 அடிக்கி. 5 6 7 போய். ஆ, அடுத்த ஆள் வா. ஏ, புறத்து போய் புறத்து போய் புறத்து போய். நீ அடுத்து பிரகதி. ஒரு 10th ஏடு 3 தோத்துட்ட. மதி மதி வா. நிக்கடா நிக்கடா. ஆ, அடிக்கி. சீனு ஓவர் சீனானோ. அதான்
குறைஞ்ச பிரைஸ்ங்கில் மூணு வந்து இப்போ பிரைஸ் ரெண்டா வெரி குட் கிளாப் பண்ணுங்கடா ஏய் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் எப்படி நிக்கடா பகுது கிளாப் பண்ணுங்க எல்லா ஆளுக்காரும் கிளாப் பண்ணுங்க ஓகே நிதின் போ நிதின் கேரிக்கா மதி மதி அடி எடா நாலு தண்டு சோத்துக்களை திட்டப்பட்டு படுகடா போயிட்டு என்ன சரி எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் காசு எடுத்துட்டு வந்துருந்தேங்க ஆனா ஜெயிச்சது ஒரு பிள்ளை தான் ஜெயிச்சிருக்கு இந்த 20 ரூபா இன்னைக்கு டாஸ்க் பாத்துருப்பீங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சு ஏதோ அதுகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும் நமக்கு ஒரு என்டர்டைமாக போகுமேங்கிறதுக்காக இந்த ஐடியா வச்சு செஞ்சாச்சு இனி நாளைக்கு என்ன டாஸ்க்குங்கிறத நான் சொல்கிறேன் வா வா என்ன இனி பைசகண்ட கலக்கின்ற விழிக்கணும் ஓகே இனி டாஸ்க் இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன் கண்டிப்பாக கூப்பிடுவோம் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும் என்ன எங்களுக்கும் விளாண்ட மாதிரி இருக்கும் ஒரு ஜெயிச்சா ஒரு சின்ன பென்சில் பேனாலாம் நம்ம ஊரில் ஓட்டப்பந்தயம் வச்சா சார் மார் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இதுதான் பென்சில் பேனாக போய் வாங்க முடியலனாலும் வாங்கிக்குவானுங்க தம்பியை நாளைக்கு என்ன டாஸ்க் நான் செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு கோலம் போட போகிறேங்க கண்ணை கட்டிக்கிட்டு நமக்கு நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் கோலம் போடுறது எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது 6 நாளைக்கு 6 கோலம் போட போகிறேன் முத்து என் கூட இருப்பாங்க அந்த கோலம் போடும்போது எப்படி கோலம் ஆகுதா இல்லை கோணம் ஆகுதா கோணல் ஆகுதான்லாம் தெரியாது அதுதான் டாஸ்க் 6 நாளைக்கு அடுத்த நாளையிலேருந்து போக போகுது பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக கண்ணை கட்டிக்கிட்டு தான் போடுவேன் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கோலம் சூப்பராக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது அது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க 6 நாளில் 1 நாளாவது ஃபினிஷிங் ஆக்கிடுவோமாங்கிறது தான் நம்மளோட டாஸ்க்கு சரி ஓகே பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்